ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல புடலங்காய் வித சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அந்த புடலங்காயை ஒரு பிஞ்சு காயாக வாங்கிக்கிறணும். புடலங்காய் சட்னி செய்கிறதுக்கு அந்த காயில் உள்ள விதையை எடுக்கணும். விதையை நம்ம கீழே போட்டுருவோம், ஆனால் இதில் வந்து அந்த விதையில நம்ம இப்போ சட்னி செய்ய போகிறோம். அந்த விதையை இப்போ இப்படி எடுத்துக்கணும். இந்த சோறோட எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறணும். இந்த காயை நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த விதையை நம்ம சட்னி செஞ்சுக்கலாம். இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த விதையோட தேவையான பொருள் என்னென்னா, மிளகாய் வத்தல், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், ரெண்டு பெரிய வெங்காயம், அஞ்சு பல்லு வெள்ளைப்புடு, தாளிக்க கடுகு, இது சட்னிக்கு வதக்குறக்காக உளுந்து. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கணும் எண்ணெயில். இது உரப்பு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் தேவையானதை போட்டுக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு கருவேப்பிலை, தக்காளி, அந்த புடலங்காய் வித, தேங்காய் எல்லாம் போடணும். கருவேப்பிலை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக கருவேப்பிலை என்னாலும் சேர்த்து அடிக்கடி சாப்பாடு சேர்த்துக்கிட்டாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். தக்காளி புடலங்காய் விதைய போடுறோம். எவ்வளோ விதை இருக்கோ அதுக்கு தக்கன நீங்கள் இந்த நான் எடுத்துருக்க பொருளெல்லாம் கூட்டிக்கலாம். இது இப்போ ஒரு நாலு பேர் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இந்த அளவு விதை ஒரு காயோட விதை, நீங்கள் நிறைய செய்யணுன்னாலும் ரெண்டு மூணு காயோட விதையை எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் போடணும். இந்த பச்சை வாடை இல்லாமல் வதக்கிட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை இன்னும் ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவு நிதானமாக அரைச்சிக்கிட்டு இதை இன்னும் தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இப்போ ஆறினோடனே அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்து வச்சாச்சு சட்னியை. இப்போ தாளித்து கடுகு உளுந்தும் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். இப்போ சட்னி எல்லாம் தாளிச்சாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு, மற்ற எல்லாத்துக்குமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.